அல்லேலூயா எடுத்து வாசிப்போம் எரேமியாவின் புத்தகம் 51:20 20-23 வரைக்கும் வேகமாய் வாசிங்க நீ எனக்கும் நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திராயுதமானவன் நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன் உன்னை கொண்டு குதிரையையும் குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன் உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன் உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன் உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன் உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன் உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன் உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன் உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன் போதும் ஒரு ஆமென் சொல்லலாமா கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி எரேமியா தீர்க்க தரிசனமா சொல்லுகிற வார்த்தை ஆமென் சொல்லலாமா இதுல அதிகமாய் வந்த வார்த்தை என்னது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உன்னை கொண்டு கை நீட்டி சொல்லணும் மற்றதுக்கெல்லாம் நீ தான் சரியில்லை நீ தான் தப்பு நீ தான் நீ தான் சொல்லணும்ல இன்னைக்கு சொல்லுங்க உன்னை கொண்டு சொன்னீங்களா ஹல்லேலூயா அநேகமாக கை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதுக்கு தான் இந்த விரலை யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணன்றோம் இல்லைன்னா நீங்கள் கொடுத்த ஏவாள் சரியில்லை ஏவாள் நீங்கள் கொடுத்த பாம்பு தான் நீங்கள் உண்டாக்கின பாம்பு தான் அப்படி சொல்லி யாரையாவது சுட்டி காட்ட யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி சொல்லுவோம் வாழ்த்துதலா உன்னை கொண்டு தான் சொல்லுங்கள் உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்வார் சத்தமாக சொல்லலாம் உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்வார் ஆமேன்னு சொல்லலாமா நல்லா கவனிங்க ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய நினைச்சாலும் நீங்க இல்லைன்னா செய்ய முடியாது தெரியுமா நம்மளை கொண்டுதான் கர்த்தர் செய்ய முடியும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் உலகத்துல படைச்சிருக்கார் உலகத்துல எல்லாத்தையும் படைச்சு ஆதாம் ஏவாளை படைச்சு ஆண்டவர் அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்து உன கொண்டுதான் பூமி இனிதான் ஆளணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்ப ஆண்டவர் அதுல வந்து இன்டல்ஜ் பண்றதில்ல அநேகர் கேட்கிற கேள்வி ஏன் ஆண்டவர் அந்த ஆதாம் வந்து அந்த பழத்தை சாப்பிடும் போது நிறுத்து அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்னு நிறைய கேட்க கேள்வி அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து தான் ஜனங்கள் தாங்களே தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் சுய விருப்பு வெறுப்பு இருக்கும் சுய புத்தி இருக்கும் சுய ஆசை இருக்கும் சுய அனுபவம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக அவர் வழியில் நடக்கிறவர்கள் வரணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து உலகத்தில் அப்படி ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார் ஏன் ஆண்டவர் வந்து உலகத்தில் ஒரு நிமிஷம்தான் எல்லாரையும் ரசிக்க ஆமாவா இல்லையா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் ப்ராசஸ் பண்ணணும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிலுவையில் போய் அரையுண்டு ரத்தம் சிந்தி ஏன் ஜனங்களை மீட்கணும் அவர் ஒரு நிமிஷம் நினச்சா எல்லாம் ரட்சிக்கப்பட்டலாமே ஆமாம் தானே ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணலை ஏன்னா முதல்ல படைச்ச லூசிஃபர் அவன் விழுந்து போனான் அவனுக்குள்ளே பெருமை வந்துருச்சு நான் தேவனை விட பெரியவனாவேன்னு நினச்சான் அப்போ தான் ஆண்டவர் நினச்சா நான் மனிதனை படைப்பேன் அவங்க என்னை கடைசி வரைக்கும் சேவிப்பாங்க ஹல்லேலூயா தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாய் கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார் ஆமே ஆனால் குட் நியூஸ் என்னென்னா தேவ தூதர்களுக்காக ஆண்டவர் உலகத்தில் வந்து மரிக்கலை மனுஷர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறார் ஆமே ஹல்லேலூயா அப்போ பரலோகத்தில் ஆண்டவர் தூதருக்கு முன்னாடி துதியில வாசம் பண்ணுகிறத விட மனுஷர் மத்தியில வாசம் பண்ண பிரியமாயிருக்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆமே சொல்லலாமா அவர் சொல்றாரு மகனே மகளே உன்னை கொண்டுதான் நான் செய்ய போகிறேன் எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் ஹல்லேலூயா ஒரு மோசே தேவைப்பட்டுச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சகனா எழும்ப அவனை ஒரு லீடர்ஷிப்பில் நடத்த ஒரு மோசையை கொண்டு கர்த்தரதை செய்தார் ஆமேன்னு சொல்லலாமா ஹல்லேலூயா ஒரு யோசுவா ஆண்டவருக்கு தேவைப்பட்டது அடுத்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் யோசுவாவை கொண்டு தான் செய்தார் ஆமேன் ஹல்லேலூயா அதே போல் ஆண்டவர் யோனாவை கொண்டு தான் அந்த நினிவே பட்டணத்துக்கே ஒரு ரட்சிப்பை ஒரு எழுப்புதலை அந்த பட்டணத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார் ஒரு தேசமே எழுப்புதல் அடைஞ்சது பாருங்கள் ஒரு மனுஷன் யோனானால் யோனாவா முடியாது முடியாது விட்டுட்டு ஓடுறான் சரி ஓடிப்போ நான் வேற யாரும் வச்சுக்கிறேன் வச்சார் ஆண்டவர் இல்ல திரும்ப நீ தான் வரணும்
நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை திரும்ப திரும்ப கூப்பிட்டதுனால தான் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹாலேலூயா. போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுருந்தாருனா என்றைக்கும் நம்ம போயிருந்திருப்போம். ஆண்டவர் நம்மளை விடவே இல்லை. நம்மளை திரும்பமாய் திரும்பமாய் நீ இங்கே வரணும். உன்னை இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த சபைக்கு தூ நான் வச்சுருக்கேன். இந்த சபைக்கு அலங்காரமாக வச்சுருக்கிறேன். இந்த சபைக்கு விளக்கு தண்டாக வச்சுருக்கிறேன். இந்த சபைக்கு உப்பாக வச்சுருக்கிறேன். இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக வச்சுருக்கிறேன். ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு 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 தான் இங்கே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அம்மே சொல்ல முடியும்? அவருடைய அன்பு பெரியது. ஹாலலூயா. அந்த அன்பு உங்களை பார்த்து சொல்லுது, உன்னை கொண்டு தான். ஆமேன். ஹாலலூயா. ஆமேன். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு சிறப்பை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு உயர்வை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஊழிய வரங்களை, ஊழிய கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹாலலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிப்போம். ஆதி இன்னொரு யாத்திராகமம் 23:20. தாவீதை கொண்டு தான் ஆண்டவர் வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் தேவன் தாவீதை நிறுத்தினார். வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். போதும் கவனிங்க. அவர் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஸ்தானம் உண்டு. ஸ்தானம்னா அந்த பவர். ஸ்தானம்னா ஒரு சேர் அத்தாரிட்டி. ஸ்தானம்னா தேவன் உங்களை எங்க வச்சு நிறுத்தி வச்சு உங்களை அழகு பார்க்கணும் நினைக்கிறாரோ அதுதான் ஸ்தானம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? வேதத்துல யார் அப்படி உயர்த்தி வச்சு ஆண்டவர் அழகு பார்த்தாரு? யோசேப்பு. ஆமேன். ஹல்லேலூயா. தாவீதும் உயர்த்தினாரு. எல்லாரையும் உயர்த்தினாரு. தானியேலை உயர்த்தினார். ஆனா யோசேப்பை உயர்த்தினது ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு காரியம். ஆமேன். அவன் ஆண்டவர் ஒரு ஸ்தானமே இல்லை. பார்வோன் தான் அங்கே ராஜா. பார்வோன் தான் அங்கே அவங்க கடவுள் மாதிரி பார்வோன். அவங்க அப்படி தானே சிலையை வச்சு வணங்க வைப்பாங்க. ஆனால் பார்வோன் சொல்கிறார், எனக்கு கீழே நீ தான் ஒரே ஒரு இதில் மட்டும்தான் கீழே. என்னென்னா சேரில், அதிகாரத்தில் சேரில் மட்டும்தான் நீ கீழே. ஆனால் எல்லா அதிகாரமும் உனக்கு கொடுக்குறேன். ஓ விருப்பம் இல்லாமல் எகிப்தில் ஒருத்தனும் கையையும் நீட்ட முடியாது, மடக்கவும் முடியாது, காலை நீட்ட முடியாது, மடக்க முடியாதுன்ற அவ்வளோ பெரிய அதிகாரத்தை யோசேப்பு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அவ்வளோ பெரிய உயர்வை இல்லாத ஒரு சேரை உருவாக்கி தேவன் யோசேப்புக்காக கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. நான் யோசேப்பு காரியத்தை தியானிக்கும் போது கேட்டேன், ஆண்டவரே பஞ்சம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், பஞ்சத்துக்காக யோசேப்பா, யோசேப்புக்காக பஞ்சமா அப்படின்னு நான் கேட்டேன். கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன், நானும் யோசிக்கிறேன். இல்லை யோசிச்சு பாருங்கள், நீங்களாம் யோசிப்பீங்களா தெரில. நான் அப்படிலாம் மணிக்கணக்காக யோசிச்சதுனால தான் இவ்வளோ பிரசங்கங்கள், இவ்வளோ வெளிப்பாடுகள் எல்லாம் வந்தது. அப்போ கேட்குறேன், ஆண்டவரே யோசிப்புக்காக பஞ்சமா, பஞ்சத்துக்காக யோசிப்பா? அப்புறம் ஞாபகம் வந்தது, தரிசனத்துக்காக தான் தரிசன தலைவன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்தோட்டத்தில் ஞாபகம் வந்தது, தரிசனத்துக்காக தான் தரிசன தலைவன். ரட்சிப்புக்காக தான் மோசே. மோசேக்காக ஒரு ரட்சிப்பு இல்லை. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்துல ரட்சணியம், ஜீவரட்சணியம் பண்ணும்படி யோசிப்பு சொல்றான்ல. அவங்க பிரதர்ஸ் எல்லாம் மன்னிப்பு கேட்கும்போது சொல்றான், எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க தீமை செஞ்சீங்க, கர்த்தரோ நன்மையாய் மாற பண்ணினார். எல்லாருக்கும் ஜனங்களை உயிரோட காக்கும்படி, என்னை ஜீவரட்சணம் பண்ணும்படி கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார்னு சொல்லி யோசிப்பு சொல்றார். கரங்களை உயர்த்து ஒரு அலையிலேயா சொல்லலாமா? மே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு ஒரு ரட்சணியத்திற்காக, ஒரு பர்பஸ்க்காக, உங்களை வச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறதுக்காக தான் உங்களை அழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல என்னன்னா 2 in 1. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கதற்காக தன்னை உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான் அப்படின்னு ஒரு வசனம். அதை வாசிச்சு எனக்குள்ள ஒரு ஒரு மறுரூபம் வந்துச்சு. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் உயர்த்துங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் உயரணும், ஆண்டவரே நான் பெருகணும் இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அப்போ ஒரு காரியம் நாங்கள் யோசிங்க, ஏன் உங்களை ஆண்டவர் உயர்த்தணும்? ஏன் நீங்கள் நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் நிற்கணும்? ஏன் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பார்க்குறீங்களா? அதுக்கு பதில் ஒன்று தான், அவருடைய திட்டம் உங்களுக்குள்ள நிறைவேறணும்னு தான் கர்த்தர் உங்களை உயர்த்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஒரு சுயநலமாய் ஒரு மனுஷனை உயர்த்துவது இல்லைங்க தேவனுடைய ராஜ்யம். ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு, தேவ செயல் அங்க இருக்கு. தானியேலை கர்த்தர் உயர்த்தி வச்சார். 6 ராஜாவை பார்த்துட்டாரு தானியேல்.
அவ்வளவு ஒரு உயர்வு, உயர்வு மேல உயர்வு. ராஜாக்கு எல்லாருக்குமே தெரியும் தானியேல்கிட்ட கர்த்தர் இருக்கிறார், அவருக்குள்ள விசேஷத்தை ஆவி இருக்கு, அவன் என்ன சொன்னாலும் நடக்கும். அப்படியும் ஒரு பயம் இருந்தாலும் கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்ற தானியேலுக்கு ஒரு வெளிப்பாட கொடுத்தார். 21 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலைய சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைப்பேன் தானியேலுக்குலாம் என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, அவர் 6 ராஜா பார்த்து எல்லாத்துலேயும் அவருக்கு இருக்குது, செல்வம் இருக்குது, சொத்து இருக்குது, மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, கணம் இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும்? 21 நாள் உபவாசம் பண்ணி அழுவுறார். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு என்றைக்கு ரட்சிப்பு தருவீங்க, எங்கள் தேசத்துக்கு எங்களை எப்போ கொண்டு போவீங்க, எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்கேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் 21 நாளில் பதில் வருது. ஹல்லேலூயா. 70 வருஷம் சென்ற பின்புன்னு போட்டிருக்கீங்களே ஆண்டவரேன்னு ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். வசனம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வருது, உன்னை கொண்டுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தான, நோவாவின் கண்களில், நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் தயவு கிடைக்கிறது. இப்போ நோவாவை மட்டும் என்னங்க ஸ்பெஷல், உன்னை கொண்டுதான் இந்த உலகமே அழிஞ்சாலும் ஒரு கூட்டத்தை நீ காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு உன்னத திட்டத்தை தேவன் வச்சுருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை செய்ய வல்லவர்னு? கரங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, ஆண்டவரே ஹல்லேலூயா, என்னை கொண்டு நீங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், நல்ல ஒரே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நல்ல ஒரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி ஆவி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவர் உங்களை கொண்டு தான் மாற்றத்தை உருவாக்க வல்லவர். ஆமேன் சொல்லலாமா? இந்த உலகத்தில் ஆண்டவர் சில காரியங்களை சாதிக்கணும்னா அதுக்கு நீங்கள் வேணும் பிரியமானவர்களே. உங்களோட ப்ரசன்ஸ் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உங்களை நாண்ட ஒரு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சில பேர் அவரை விட்டு தூரமாக போயிட்டீங்க, சில பேர் அவர்கிட்ட கொஞ்சம் மனக்கசப்பு, ஊழியர்காரங்க மேலே மனக்கசப்பு, கர்த்தர் மேலே மனக்கசப்பு, இப்படி கசந்து கசந்து உங்கள் வாழ்க்கையை வெறுத்து ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற கிருபையை இழந்து போய் நிற்கணும்னு தேவ சித்தம் அல்ல. அதுலேருந்து வெளியே வரணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் அம்மேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்தலாமா? உன்னை கொண்டுதான் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம் மாதியாகம் புஸ்தகம் 39:2-3. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானா, அவன் காரிய சித்தி உள்ளவனானா, அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அப்ப யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வசனம் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தினா லக்கு, காரிய சித்தினா திறமை, எல்லாம் வாய்க்கிறது, கையில என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே வாய்க்குது பாத்தீங்களா, அதுதான் காரிய சித்தி. ஆமேன். எப்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்ம அவரோடு கூட இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரோடு இருந்தா அவர் நம்மோடு இருப்பார். ரொம்ப சிம்பிள். உன் நண்பனை சொல், நீ யார் என்று உன்னை சொல்லுவேன் அப்படின்னு பழமொழி இருக்கு. ஏனோ எனத்தோட தான் சேரும்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லாம் அவங்க ஒரே மனசில் இருப்பாங்க, ஒரே சிந்தனை, ஒரே அவங்களோட தான் ஃபெல்லோஷிப் இருக்கும், அவங்களோட தான் ஐக்கியம் இருக்கும், நண்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சொந்தக்காரங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தீங்கன்னா அவரும் உங்களோடு கூட ஐக்கியமாக இருப்பார். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்க. பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரை மறுதளித்தால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அப்ப பாருங்க, நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமீன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? நீங்க அவரை மறுதளிச்சீங்கன்னா அப்புறம் ஆண்டவர் உங்களை தெரியாதுன்றவர். வசனம் சொல்லுதுல, மனுஷர் முன்னாடி என் பெயரை மறுதளிக்கிறவன் பிதாவன் முன்னாடி உன்னுடைய பெயரை நான் மறுதளிப்பேன் ஆண்டவர் சொல்றார். சொல்றதுக்கு வெக்கப்படுவேன் சொல்றார்.
அப்ப நம்ம ஆண்டவருடைய பேரை சொல்றதுக்கு வெக்கப்படுகிற ஜனங்களா இருக்க கூடாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேருக்கு ஆண்டவர் பிரேயரை சொல்றதுக்கு வெக்கம். முன்னாடி வந்து பாட்டு பாடினா வெக்கம், ஜபம் நடத்தணும்னா வெக்கம், பைபிள் வாசிக்கணும்னா வெக்கம். எனதுக்கு வெக்கம்? பாவம் செய்யறதுக்கு வெக்கப்படலையே. நம்ம எதுக்கு வெக்கப்படணும்னா ஒளிஞ்சு மறைஞ்சு பாவம் செய்யறதுக்கு வெக்கப்படணும், அதுக்கு அவமானப்படணும், அதுக்கு பயப்படணும், தேவ சமூகத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஐயோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க ஏதாவது சொல்லுவாங்க. கர்த்தர் என்னை வச்சிருக்கிற இடம், ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அது நம்ம வெக்கப்படவே கூடாது. ஆமேன். ஆண்டவர் சொல்ற, நீ வெக்கப்படலைன்னா நானும் பிதா முன்னிடத்துல உன் பேரை சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். ஆமேன். இங்க வசனத்துல வாசிக்கிறோம், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நல்லா கவனிங்க, நம்ம சூழ்நிலைகள் மாறலாம். யோசேப் வாழ்க்கையில நிறைய சூழ்நிலை இருந்துச்சு இல்ல. அவன் ஒரு அடிமையா விற்கப்பட்டான். அடிமையா இருக்கும் போது கூட கர்த்தர் அவனோடு கூட தான் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. போய் போத்திபார் வீட்டில் தான் வத்தா. போத்திபார் வீட்டில் அடிமையா போனவன் நாட்கள் செல்ல செல்ல என்னவா மாறிட்டான்? எஜமானாய் மாறிட்டான். எஜமானுக்கு அடுத்த ஸ்தானம் எஜமான். அவன் சொல்றான், எல்லாத்தையும் எனக்கு கீழே தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. மனைவினா உன்னை மட்டும் விளக்கி இருக்கிறாரே தவிர எல்லாத்தையும் எனக்கு கீழே தான். வசனம் சொல்லுது அவன் சாப்பாடு தவிர வேற எதையுமே விசாரிக்கலையாம். அவன் சரியா சாப்பாட்றாமனா இருந்திருப்பான் போல. அவன் உணவு தவிர வேற எதையுமே அவன் விசாரிக்கலன்னு பைபிள் சொல்லுது. எல்லாத்தையும் யோசேப்பு கையில கொடுத்துட்டு அவன் நிம்மதியா இருந்தான். வசனம், ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தர் இருந்தார் என்பதை எஜமான் கண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று உங்க எஜமான்கள் காண்பார்கள். ஆமேன் சொல்லலாமா? ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்பத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல உங்களை எதிர்ப்பாங்க. ஆரம்பத்துல எதிராக எழும்புவாங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அவங்க அறிக்கையிடும்படி கர்த்தர் செய்வார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சுற்றியில் இருக்கிறவர்கள் காணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 21 வசனம் வாசிக்கலாம். அதே 39 அதிகாரம் 21-23 வரை. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. நல்ல கவனிங்க. எங்க எப்படியா நம்ம இந்த வசனங்கள் 2-3-4 வாசிச்சோமோ அதே போல ரிப்பீட்டா 21-23 வாசிக்கும்படி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஏன்னா அவன் இருந்த இடம் வேற. போத்திபார் வீட்டில் இருந்தான், அப்போவும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எஜமான் கண்ணில் தயவை ஏற்படுத்தினார். அவன் செய்கிற எல்லாத்தையும் வாய்க்க செய்தார். எல்லாத்தையும் அவன் மேலே கொடுத்துட்டாங்க. யாரும் அவனை விசாரிக்கல. அப்படி இருந்தது. கடைசியில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு சிறைச்சாலையில் போயிட்டார். ஜெயிலில் போட்டாங்க. அப்பவும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நல்லா சம்பாரிச்சு பங்களா கார் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் ஏழ்மையாக இருக்கிறாங்களா, அவங்களோட கர்த்தர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை. சூழ்நிலை மாறும், மேலே வருவோம் கீழே இறங்கும், மாறும் நிலைமை மாறும். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது மட்டும் என்றைக்குமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆமேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு எதுக்கு இருக்கிறார்னா நம்மளை வழி நடத்த. அவர் நம்மோடு எதுக்கு இருக்கிறார்னா அவர் சித்தத்தை நிறைவேற்ற. அவர் நம்மோடு எதுக்கு இருக்கிறார்னா அவருக்காக நம்ம பிரகாசிக்கிறதுக்காக. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறலாம். சில நேரம் பலவீனங்கள் வரலாம். சில நேரம் போராட்டங்கள் இருக்கலாம். சில நேரம் பெரிய உயர்வு காணப்படலாம். சில நேரம் ஒரு அதிசயம் நடக்கலாம் நம்ம வாழ்க்கையில. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். சீஷர்கள் கூட இருந்தார். படகுல போனார். ஒன்றா தான் போகிறாங்க. திடீர்னு புயல் காற்று வருது. திடீர்னு கடல் கொந்தளிக்குது. படகே மூழ்கிறது போல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் கூட இல்லையா? ஆண்டவர் கூட இருந்தால் ஏங்க இவ்வளோ பிரச்சனை? சில பேர் ரசிக்கப்பட்டுருவாங்க. ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சில பிரச்சனை வந்தோன்னே, ஏங்க இவ்வளோ போராட்டம், ஏங்க இவ்வளோ பிரச்சனை, ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு எதுக்குங்க இதெல்லாம் வருது? அப்படின்னா உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும்.
ஆண்டவர் அப்படி சொல்லலையே. ஆண்டவர் என்ன சொல்றார்? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனை போராட்டம்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்குங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முழங்கால் எடுக்கிற மனுஷனுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை போராட்டம் வந்ததுன்னா ஒரு ஜெயத்தை கர்த்தர் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறாருன்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் எப்போ உடனே நடந்துடும், உடனே 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 ஸ்மூத்தா வாழ்க்கை போறோம், போர் அடிச்சிருங்க. எனக்கெல்லாம் நான் வேலை ஸ்தலத்துல போனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுவாரஸ்யம் வரும். வரட்டும், எது வந்தாலும் யாருதான் பாத்துக்க போறா? கத்தர் பார்த்துக்க போறார். கரங்களை வேர்த்து உரலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. எனக்கே ஆச்சரியம், எல்லாமே புது டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க என்னை பற்றி, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த அளவுக்கு வந்து பரப்பி விட்டுருக்காரு ஆண்டவர். ஆமே, நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி நீங்கள் செஞ்சால் எல்லாமே பெஸ்ட்டாக அப்படி இப்படின்றாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாரம் ஆன்வல் டே ப்ரோக்ராம் இருக்குது. எல்லா ப்ரோக்ராமையும் போய் மேம் பார்த்துட்டாங்க. எங்கள் ப்ரோக்ராம் வரைக்கும் இன்ன வரைக்கும் பார்க்கல. நான் போய், மேம் எப்போ பார்ப்பீங்க? அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ எல்லோரும் மற்றவங்களாம் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அதுதான் பெஸ்ட்டாக இருக்க போகுது, அவங்களுக்கே தெரியும். அதனால் ஏன் பார்க்கணுன்னு அவங்க பார்க்கல அப்படின்னு எல்லோரும் புது டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது, சிரிப்பாக வந்தது. கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாய் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது ப்ரோக்ராமு, எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டாங்க. கான்செப்ட் முழுசாக மாற்றியாச்சு. எல்லாம் மாற்றிட்டு பயந்துட்டு ஐயோ ஏதாவது என்ன மாறுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் நிம்மதியாக போகிறேன், நிம்மதியாக வரேன். ஏன்னா ஆண்டவர் கொடுத்தது தான் கான்செப்ட். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் கொடுக்கறத அவர் செயல்படுத்துகிறாரு, அவர் மகிமைப்படுகிறாரு. அங்கே என்ன பாராட்டினாங்கன்னா ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திடுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உயர்த்துக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையாக சொல்லலாமா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனா நான். ஆமேன். உங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், பயப்படாதீங்க. ஆமேன். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார், அதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்கும், போக போக கர்த்தர் உங்களை உயர்த்துக்கிற உயர்வை யாராலையும் தடை செய்ய முடியாது. ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் முதல் காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அப்போது நம்ம அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். ரெண்டாவது, நாம் விரும்புகிற வழியல்ல, தேவன் விரும்புகிற வழியில் நம்மளை நடத்துவார். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? சில நேரம் நமக்கு இதுதான் விருப்பமாக இருக்கும், நாம் இப்படி போனால் நல்லா இருக்குமே, சி இவங்க போதகராக இருக்காங்களே, வேறு யாராவது போதகராக இருந்தால் நல்லாயிருக்குமே, வேறு சர்ச்சு நமக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே, எப்படியெல்லாம் தோணும். நீ விரும்புகிறது இல்லைப்பா, கர்த்தர் உங்களை நடத்துகிற வழியில் நம்ம நடக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தேவன் நமக்காக வச்சிருக்கிற சபை, தேவன் நமக்காக வைத்திருக்கிற போதகர், தேவன் நமக்காக வைத்திருக்கிற குடும்பம், தேவன் நமக்காக வைத்திருக்கிற பெற்றோர், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள், இதில் தான் நம்ம சந்தோஷமாய் கண்டென்ட்டடாக நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீ விரும்புகிற பாதையில் அல்ல, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வாரினாலும் போதும், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஆமேன் சொல்லலாமா? பவுலுக்கு ஒரு ஆசை என்னன்னா, சவுலாக இருந்தபோது கிறிஸ்தவங்களெல்லாம் உபத்திரவப்படுத்தணும், கிறிஸ்தவங்க என்ன புதுசாக முளைச்சிட்டாங்க, புதுசாக முளைச்ச காளான் மாதிரி முளைச்சிருக்காங்க, அந்த காளானை வெட்டி நறுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசாக எழும்பி போய் ஒரு குதிரையில் போய் எல்லா சேனையாக திறந்து அங்கே போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டோட தமஸ்கு நெருங்குறாரு. வசனம் சொல்லுது தமஸ்கு பக்கத்தில் வந்துட்டாங்களாம். அப்போது ஒரு வெளிச்சம் வந்தது, எல்லோரும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, பட்டாலுன்னு எல்லாம் விழுறாங்க. அப்படி வாழ்க்கையே பரட்டி போட்டுறார் ஆண்டவர். அவர் நடக்க விரும்பின பாதையில் ஓடுறாரு. ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, போதும் போதும் சவுலு, நீ நடந்து வந்ததெல்லாம் போதும், உன்னை பவுலாய் மாற்ற போகிறேன், நீ விரும்புகிற வழி இல்லை, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் சொல்லி அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆண்டவர் மாற்றுறார் வாழ்க்கையே. அவன் சொல்கிறான், தேவரீர் நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். கரங்களை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாம். ஹல்லேலூயா. நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிற, இதுதாங்க கமிட்மெண்ட், இதுதான் ஒப்பு கொடுக்கிறது. கேள்வி கேட்கறதுல 100 கேள்வி நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன பயன்?
ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலையே. ஆண்டவர் யாரு எதை விரும்புறாருன்னா அவன் கேட்டிருக்கலாம், ஆண்டவர் ஒரு கே இயேசுவே நீர் யாருன்னா அவர் அப்பா நீரா அப்படியா எதுவுமே அவர் கேட்கல. அவன் சொல்றான் ஆண்டவர் தான் தேவன் தெரிஞ்சோன்னு நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அவன் நினைச்சான் போய் ஜனங்களை அரெஸ்ட் பண்ணுவோன்னு, ஆனா ஆண்டவர் அவனை ஜெயில போட்டு வச்சிருந்தார் ரொம்ப வருஷமா. ஐயோ ஜெயில இருக்கிறோமே நான் அரெஸ்ட் பண்ற ஆளாச்சே அப்படின்னு நினைக்கல, அந்த ஜெயில இருந்ததுனாலதான் இத்தனை நிருபங்களை நமக்கு எழுதி கொடுக்க கர்த்தர் போதுமானவரா இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா ஹல்லேலூயா. சவுலே நீ போய் ஜனங்களை ஜெயில போட போற, நீ நடக்க விரும்புற வழி அது இல்ல இல்ல, நீ நடக்க வேண்டிய வழினா நீ தான் ஜெயிலுக்குள்ள இருப்ப. ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கும்படி கரங்களை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா. ஒருவேளை பவுல வெளியில விட்டுருந்தா அன்னைக்கு உள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருப்பாரு. ஆண்டவரை ஜெயில போட்டதுனால நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறி போனாரு. கரங்களை பேர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா. இன்னைக்கும் சவாலா இருக்கிறது பவுலின் நிருபங்கள். பவுல் நிருபத்தை எடுத்துட்டோம்னா கிறிஸ்தவம் ஒரு கேள்விக்குறி, அதுக்கு பதில் சொல்லுகிறது பவுலின் நிருபங்கள். ஆமீன் சொல்லலாமா. ஒரு வார்த்தை கூட நம்ம சந்தேகப்படாம இருக்க காரணம் பவுலின் நிருபங்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இணைச்சு அவ்வளோ அழகா தீர்க்கமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் பவுல். காரணம் அவர் நடக்க வேண்டிய வழியில தேவன் அவரை நடத்தினார். ஆமேன். இன்னைக்கு கூட நீங்க வாலிபர்கள் இருக்கீங்க, உங்க விருப்பம் போல நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு கர்த்தர் அலோ பண்ண மாட்டார். அவர் நடக்க வேண்டிய வழிக்கு நீங்க சப்மிட் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் விரும்புகிறது என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, அதுல தேவன் பிரியமா இருக்கிறாரு. கரங்களை வேர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஆமேன். ரெண்டு காரியம் பார்த்தோம். முதல்ல நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ரெண்டாவது நான் விரும்புகிற வழி அல்ல, என் வழி வேற. சத்தமா சொல்லுங்களேன், உன் நினைவுகள் உன் வழிகள். ஆமே ஹல்லேலூயா. உன்னை கொண்டுதான் நான் செய்ய நினைக்க போறது தடைப்பட போவதில்லை. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளில் இந்த வார்த்தைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்தலாம். நன்றி அப்பா, உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடைப்படாது, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நான் மாத்திரம் என் வாழ்க்கையை மாத்திரம்.